பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் 13ஆம் தேதி பிரான்ஸ் செல்கிறார். பிரான்ஸ் நாட்டின் தொழில் முனைவோர் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். இதனிடையே வரும் 14ஆம் தேதி பாரிஸில் நடைபெறும் பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவுகளுக்கான கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. முத்திரை தீர்வு கட்டணம் 40,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுபான விற்பனை குறித்து அமைச்சர் முத்துசாமி தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அதிக விலைக்கு மது விற்பதை தடுப்பது, பிரச்சனைக்குரிய கடைகளை மூடுவது பற்றியும் ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் கடைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது, கணினி வழி ரசீது, கட்டுப்பாட்டு அறை அமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 15 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி நள்ளிரவு முதல் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து விசைப்படகு மீனவர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 700க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலைநிறுத்த போராட்டத்தால் நாளொன்றுக்கு 6 கோடி ரூபாய் முதல் 8 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 14 வயது முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். உணவு தங்குமிடத்துடன் மாதம் 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவையில் 1 கிலோ 120 ரூபாய்க்கும் மதுரையில் 100 ரூபாய்க்கும் தக்காளி விற்பனையாகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் தக்காளி உழவர் சந்தையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜியை புத்தராகவும் உத்தமராகவும் திமுகவினர் சித்தரிப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசு நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளை விட்டுவிட்டு ஆளுநரை சீண்டி பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வன்முறை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த 697 வாக்குச்சாவடிகளில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பெருமளவில் வன்முறை நிகழ்ந்த முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 174 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தென் மாநில பாஜக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் அந்தமான் லட்சத்தீவு பகுதிகளின் பாஜக தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இங்கிலாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு முன்னர் உக்ரைன் நிலவரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். நேட்டோ 2 நாள் உச்சி மாநாடு லித்துவேனியா தலைநகர் வில்னியஸில் நாளை தொடங்குகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தொடர் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நேட்டோ உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாங்காங் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 21 பேராயர்கள் கார்டினல்களாக கத்தோலிக்க சபையில் நியமிக்கப்பட உள்ளதாக போப் பிரான்சிஸ் அறிவித்திருக்கிறார். போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் கார்டினல்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். இதன்படி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 21 பேராயர்களை கார்டினல்களாக போப் பிரான்சிஸ் தேர்வு செய்திருக்கிறார். சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே மீண்டும் முழு அளவிலான உள்நாட்டுப் போர் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக ஐநா பொதுச்செயலர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கெய்ரோ தலைநகர் கார்ட்டூம் அருகே ஆம்டர்மன் நகரில் சனிக்கிழமை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் MQ-9 ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் IS பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவர் உசாமா அல் முஹாஜிர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷயா சென் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீனாவின் லீ ஷிஃபங்கை 21-18 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். முன்னதாக கனடா ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தோல்வியடைந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்தில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் இந்தியா 11 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்தியா வென்ற 11 பதக்கங்களில் 6 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்கள் அடங்கும். பதக்கம் வென்ற இந்திய அணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டியிருக்கிறார்.
விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் ருப்ளவ், அமெரிக்க வீராங்கனை பெகுலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு நான்காவது சுற்று ஆட்டத்தில் ரஷ்யாவின் ஆந்திரே ருப்ளவ் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பப்ளிக்கை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் ருப்ளவ் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா உக்ரைனின் சுரென்கோவை வீழ்த்தினார். காலிறுதியில் இவர் செக் குடியரசின் ஒன்ட்ரோசோவாவை எதிர்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக நாடு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளிட்ட இடங்களில் இரவு முழுவதும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக தாழ்வான இடங்களில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர்.